ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் லீரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஃபேவரைட்டான ஒரு காமெடி நடிகர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர். ரோபோ சங்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்திரஜா சங்கர் அப்படின்ற ஒரு மகள் வந்து இருக்காங்க. ஸோ இந்திரஜா பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயோட நடிப்பில், அதாவது அட்லியோட இயக்கத்தில் வெளியான பிகில் படத்தில் பாண்டியம்மா அப்படின்ற ஒரு ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட நடிப்புக்குன்னு இருந்த ஃபேன்ஸ் கூட்டமே அதிகம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் விருமன் படத்தில் வந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் சர்வைவர் சீசன் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துகிட்டு 15 டேஸ்லயே எலிமினேட் ஆகி வெளியிலையும் வந்து வந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா வந்து கடந்த மார்ச் 2024ல தன்னோட தாய் மாமனான கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவரை பாத்தீங்க அப்படின்னா வந்து கோலாகலமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே வந்து ஃபேம் ஆயிட்டாங்க. அவங்கள வந்து இன்டர்வியூக்குன்னு கூப்பிடாத ஆளுங்களே இல்லை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே வந்து ஃபேம் ஆயிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமான கையோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்த்திக்கும் நம்ம இந்திரஜா சங்கரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்துறையில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக வந்து என்ன அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சந்தோஷமான நியூஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து நானும் இந்திரஜாவும் வந்து அம்மா அப்பா ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து அவங்களோட ப்ரெக்னன்சியை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரோபோ சங்கரும் அந்த ஷோவுக்கு வந்தப்போ இங்கே இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப எங்கான தாத்தா அப்படின்ற மாதிரியும் என்ன அப்படின்னா வந்து அவர் தாத்தா ஆகிட்டதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஜட்ஜஸும் பார்த்திங்க அப்படின்னா வந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வந்து வளகாப்புக்கு எப்படி வந்து சந்தனம்லாம் பூசுவோமோ அது மாதிரி உட்கார வச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போதுமே விஜய் டிவி வந்து ஃப்ரீயாகவே நிறைய வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து நடத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்திரஜாவுக்கு சொன்ன கையோடே வளகாப்பு நடத்திட்டாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சந்தோஷமான நியூஸ்க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.